ஸோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மகாபலிபுரம் வந்திருக்கோம். மகாபலிபுரத்தில் ஷோர் டெம்பிள். இங்கே வரத்துக்கு வந்து நிறைய பஸ்ஸு எல்லாமே இருக்குது, ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு டே ட்ரிப். சென்னையிலேருந்து வரீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு டே ட்ரிப்பாக பண்ணலாம். ஸோ இங்கே வந்து ரீச் ஆக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பஸ்ஸு தாம்பரத்துலேருந்து இருக்குது. நீங்கள் எங்கே இருந்தாலும் தாம்பரத்துக்கு ட்ரெயின்லேயோ இல்லை பஸ்லேயோ வந்துட்டிங்கன்னா அந்தந்த டைரக்ட் பஸ் மகாபலிபுரத்துக்கே இருக்குது. பட் ட்ராவலிங் டைம் வந்து ஒரு 2.5 hours கண்டிப்பாக ஆகும். ஏன்னா பைக்லேயே வந்து ஒரு 1.5 hours ஆகும்போது பஸ்ஸில் கண்டிப்பாக ஒரு 2.5 hours ஆகும். அண்ட் டிக்கெட் வைஸ் மானுமெண்ட்டுக்கெல்லாம் என்ட்ரா டிக்கெட் வைஸ் பார்த்தீங்கன்னா 40 rupees. டிக்கெட் கவுண்டர் வந்து அந்த ஷோர் டெம்பிள் கேட்டு வெளியிலேயே வந்து டிக்கெட் கவுண்டர் போர்டு போட்டிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 40 rupees கொடுத்து வாங்கிக்கலாம் இந்தியன் சிட்டிசனுக்கு. அண்ட் ஃபாரின் சிட்டிசனுக்கு ஐ கெஸ் 150 rupees அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா மகாபலிபுரத்தில் இருக்கிற எல்லா மானுமெண்ட்டும் என்ட்ரு பண்ணலாம். எல்லா மானுமெண்ட்டுக்கும் ஒரே டிக்கெட் தான், 40 rupees. ஸோ அதை பண்ணிவிட்டு ஷோர் டெம்பிள் வெளியிலேயே பார்க்கிங் இருக்குது, அதுக்கு ஒரு 10 rupees. கவர்மெண்ட் தான் நடக்குது அந்த பார்க்கிங் ஸ்பேஸை. ஸோ அதை பார்த்தீங்கன்னா 10 rupees கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஷோர் டெம்பிள் பார்த்திங்கன்னா 725 AD பல்லவ டைனஸ்டியில் கட்டப்பட்டது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா, பல கோயில் வந்து ஒரு குகையை குடஞ்சி கட்டின மாதிரி இருக்கும், பட் இது வந்து ஒரு பிளாக்கை எடுத்து கிரைனட் எடுத்து கட்டினதால் இது கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து 3 shrines இருக்குது. அதில் வந்து 2 Shivaக்கு, ஒன்று வந்து விஷ்ணுக்கு, ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்பெஷல். ஒரு சன்செட் டைமில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான பிளேஸ். பக்கத்துலேயே பீச்சு, சர்ஃபிங்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு ஈவினிங்கை ஸ்பெண்ட் பண்ண ஒரு நல்ல ஸ்பேஸாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அங்கே ஒரு மார்க்கெட் மாரி இருக்குது, அதான் பீச்சுக்கு போகிற வழின்னு நினைக்கிறேன். நம்ம போய் பார்ப்போம். இன்றைக்கி கூட்டமாக இருக்குது, ஏன்னா பொங்கல் டைமு அண்ட் வீக்கெண்ட் வேறு. பீச்சுக்குன்னு வந்தீங்கன்னா இங்கே வராதிங்க, ரொம்ப க்ரௌடாக இருக்குது, ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. பீச்சும் அவங்க நல்லா இல்லை. ஸோ பீச்சுக்கு எங்கன்னா போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோவளம் அதுமாதிரி சூஸ் பண்ணுங்கள். இங்கே ஜஸ்ட்டு இந்த மானுமெண்ட் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கிளம்பலாம். இந்த பட்டர்பால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஃபேமஸ் இந்த மகாபலிபுரத்திலே. ஏன்னா வந்து ஒரு கல் ஒரு 250 tons சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ஸ்லாண்டிங்கான ஒரு பிளேஸில் இருக்குது, பட் அது வந்து கீழே விடலை, ரொம்ப வருஷமாக அங்கேயே தான் இருக்குது. இது வந்து லோக்கல் மித்தாலஜியும் இருக்குது, சயின்டிஃபிக்காக இருக்குது. சயின்டிஃபிக்னா சொல்கிறாங்கன்னா இது எரோஷனால் அந்த பாயிண்ட்டை மட்டும் கிராவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இது விழாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் லோக்கல் மித்தாலஜி, லோக்கல் பீப்புள் என்ன நம்புகிறாங்கன்னா இது வந்து கிருஷ்ணா பட்டர்பால் அப்படி தான் பேர். ஸோ வந்து கிருஷ்ணா மேலே இருந்து விளையாடும் போது ஒரு பட்டர் கீழே இருந்தது தான் இந்த பட்டர்பால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரொம்ப வெயிலாக இருக்குது, சுத்தமாக முடியல. ஒன்று இயர்லி மார்னிங் வரணும், இல்லைனா வந்து சன்செட் டைமில் வரணும். சன்செட் தான் இங்கே ஃபேமஸ். அந்த ஷோ டெம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, அதில் வந்து சன்செட் தான் ஃபேமஸ். நீங்கள் சன்செட்டில் போனீங்கன்னா லைக் நல்ல ஒரு ஃபோட்டோலாம் எடுக்கலாம். பட் ஆப்வியஸ்லி க்ரௌடாக தான் இருக்குது.
என்னால் இந்த வீடியோவில் வந்து ரெண்டு பிளேஸ் தான் கவர் பண்ண முடிஞ்சது, ஷோர் டெம்பிளும் அண்ட் பட்டர் ஃபால்ஸும். அந்த பட்டர் ஃபால்ஸ் சுற்றியே வந்து நிறைய மானுமெண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே மகாபலிபுரத்தில் இருக்கு, எல்லாமே ஒரு 500 மீட்டர்ஸ் 1 கிலோமீட்டர்ஸ் ஒரு டிஸ்டன்ஸில் தான் எல்லா மானுமெண்ட்டும் எல்லா அட்ராக்ஷனும் சுச்சுவேஷனும் இருக்குது. அன்றைக்கி வந்து வெயிலாக இருந்ததால், ஓவர் க்ரௌடாக இருந்ததால் என்னாலையும் வந்து போய் எல்லாத்தையும் பார்க்க முடியல. ஸோ நீங்கள் போகிற மாரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வீக் டேஸ்லேயோ இல்லை வீக்கெண்டில் ஒரு ஃபெஸ்டிவல் சீசன் இல்லாமல் டைமில் போனீங்கன்னா ஒரு கண்டிப்பான ஒரு வர்த்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன், வேறு வீடியோவில் சந்திப்போம். பாய்.